ஸோ திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் 9 மேத்ஸ் செட் லாங்குவேஜ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து டுடே வி சி த டாபிக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் ஏ மைனஸ் பி, செகண்ட் ஸ்டெப் பி மைனஸ் ஏ, யூனியன் ஆஃப் தோஸ் கிவ்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், அது ஏ டெல்டா பி அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏ மைனஸ் பினா என்னது? ஒன்லி இன் ஏ. பி மைனஸ் ஏன்னா என்ன? ஒன்லி இன் பி, பியில் இருக்கிறது மட்டும். ரெண்டையும் யூனியன் பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூனியன் அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுவோம், ஆர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்தால் அண்டு. இப்போது யார் கிவன் த கொஸ்டின் ஏ அண்டு பி, ஏ மைனஸ் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடு. ஏ மைனஸ் பினா 6 7 9 மட்டும், 6 7 9. பி மைனஸ் ஏனா பியில் இருக்கிறது மட்டும். பியில் என்ன இருக்குது? 10 12 இருக்கா? ஸோ 10 12. அது ரெண்டையும் என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும். ஃபார்முலா படி ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஸோ இது யூனியன் பண்ணினா ஆன்சர் ஃபார் திஸ் 6 7 9 10 12 9. இப்போ இதுவே வென் டயக்ராமில் எப்படி செய்யலாம்? இந்த ஷேடட் பார்ட் வந்து ஏ மைனஸ் பி. லாஸ்ட் கிளாஸ் கூட பார்த்தோம், இந்த க்ரீன் ஷேடிங் வந்து ஏ மைனஸ் பி. என்ன டிஃப்ரென்ஸு? அந்த பி செட் இருக்கு இல்லையா, அந்த பி செட்டுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடணும். பி செட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது ஏ மைனஸ் பி. இது வந்து பி மைனஸ் ஏ. ஏ டெல்டா பி ஃபார்முலா என்ன சொன்னோம்? ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏவா. அப்போ இந்த ரெண்டு ஷேடட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணினா இது கிடைக்கும். நடுவில் இருக்கிற இந்த ஒயிட் பார்ட்டை விட்டணும். ஸோ இது வந்து வென் டயக்ராம் கேட்டால் இந்த ஃபிகரை வந்து போடணும். அடுத்தது ஏ டெல்டா ஏ ஈக்குவல் டு பை. அதாவது ஏ டெல்டா ஏன்னா என்ன? ஏ மைனஸ் ஏ ஏ டெல்டா ஏ அப்படின்னா ஏ மைனஸ் ஏ கண்டிப்பாக அது என்ன வருது? நல் செட்டு தான் வரும். இப்படி ஒரு செட்டு வந்து எல்லாமே கேன்சல் ஆயிரும் இல்லையா, காமன் எலிமெண்ட் கேன்சல் ஆயிடும். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் நல் செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்தது ஏ டெல்டா பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பியில் இருக்குது. ஏன்னா ஃபார்முலா படி ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக எதில் இருக்கும்? யூனியன் பண்ணுறப்போ ஏ யூனியன் பியில் இருக்கும். அண்ட் நாட் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன்னா காமன் கேன்சல் பண்ணிடும் இல்லையா, கேன்சல் பண்ணால் அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வேணால் சம் வேணால் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இதிலே செய்யலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 தென் பி ஈக்குவல் டு 2 3. ஏ மைனஸ் பி என்ன? காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடு, அப்போ 1 மட்டும்தான் வரும். தென் வாட் இஸ் பி மைனஸ் ஏ? பி மைனஸ் ஏ வந்து 3 மட்டும் வரும். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி என்ன? இதையும் இதையும் யூனியன் பண்ணுறோம். யூனியன் பண்ணினா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 1 2 2 வந்து ஒரு டைம் எழுதுனா போதும், 1 2 3. இப்போது செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி. இப்போ இங்கே இருக்கிற எலிமெண்ட் வந்து ஏ யூனியன் பியில் இருக்குது. தென் ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. வாட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி? ஏ இன்டர்செக்ஷன் பினா காமன், இந்த கேன்சல் பண்ணோம் இல்லையா அதுதான் வந்து காமனாக இருக்கும். ஸோ 2. இப்போ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி இங்கே ஏதாவது இருக்கா? ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏல இருக்கா? இல்லை, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாட் எவர் எக்ஸ் யூனியனில் இருக்கும், அதாவது இந்த எலிமெண்ட் வந்து யூனியனில் இருக்கும், இந்த எலிமெண்ட் இன்டர்செக்ஷனில் இருக்காது, இதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. தென் த நெக்ஸ்ட் ஒன் ஏ டெல்டா பி ஈக்குவல் டு பி டெல்டா ஏ. கண்டிப்பாக அப்படி தான், ஏன்னா இதோட ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ இப்படின்னு சொல்லலாம், ஆர் பி மைனஸ் ஏ யூனியன் ஏ மைனஸ் பி, போத் ஆர் சேம். ஸோ ஆர்டர் தான் வேறையாக இருக்கும், லிஸ்டிங் த ஆர்டர் வேறையாக இருக்கும், பட் எலிமெண்ட்ஸ் ஆர் சேம். தென் நெக்ஸ்ட் ஒன் ஏ டெல்டா பியினுடைய ஃபார்முலா ஏ யூனியன் பி டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ. இந்த இதை வச்சு சொல்லலாம், அதாவது எக்ஸ் வந்து ஏ யூனியன் பியில் இருக்கும், த சேம் எக்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்காது. இது யூஸிங் திஸ் இந்த இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ வாட் இஸ் ஏ டெல்டா பி? ஏ யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்காது,
ஏ யூனியன் பி இருக்கும். அதாவது ஏக்கும் பிக்கு காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்துடணும். காமன் எலிமெண்ட் இது என்ன பண்ணிடணும், எழுதக்கூடாது, இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் 1.17 ஃப்ரம் த கிவன் வென் டயக்ராம் ரைட் த எலிமெண்ட் ஆஃப் ஹியர் யூ ஆர் கிவன் ஏ. அதாவது வென் டயக்ராம்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது வந்து கொஸ்டினாக எடுத்து தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, அப்படியே டைரெக்டாக வென் டயக்ராம் பார்த்து எழுதி. இப்போ ஏ அப்படின்னா என்ன, ஏ ரவுண்டில் இருக்கிற எல்லாமே இல்லையா. ஸோ ஏ இஐ ஓயு அதுதான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. திஸ் இஸ் ஏ. தென் பி, இது ஏ வந்து மறைச்சிக்க, இந்த பியில் அதாவது இதுவும் சேர்ந்து தான் எழுதணும். தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் ஏ வாட் இஸ் பி. அப்போ ஏ அப்படிங்கிறப்ப இந்த ஏ ரவுண்டை கம்ப்ளீட்டாகவே எழுதணும், பிங்கிறப்ப பி ரவுண்டு ஃபுல்லாகவே வந்துடணும், காமனும் இன்க்ளூட் ஆகும். தென் இப்போ ஏ மைனஸ் பி அப்படிங்கிறப்ப மட்டும்தான் நம்ம எப்போவுமே இந்த காமனை விட்டுருவோம். எல்லா இடத்துலையுமே பாரு, காமன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏ டெல்டாபினுடைய இதுவே வந்து சாரி ஏ மைனஸ் பி பி மைனஸினுடைய கான்செப்டு, ஏ டெல்டாபினுடைய கான்செப்டே என்னென்னா வாட் எவர் இஸ் காமன் அதை வெளியில் தள்ளிடு, அவ்வளோதான். மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிடு. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. அப்போ ஏ மைனஸ் பி என்ன, ஏ ஐ யூ இந்த மூணு எலிமெண்ட்டையும் எடுத்து எழுதிடு. தென் வாட் இஸ் பி மைனஸ் ஏ, காமன் விட்டு காமன் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்டை இந்த இடத்துல எழுதிக்கிறேன். தென் வாட் இஸ் ஏடாஸ், ஏடாஸ்னால் அவுட்டரை தான் பார்க்கணும், ஏவோட அவுட்டர் பார். ஏவோட அவுட்டர் என்ன, ஏ ஃபுல்லாக மறைச்சிக்கோ, ஏ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு கை வச்சோ இல்லை அந்த மேலே ஏதோ ஒரு சின்ன பேப்பர் வச்சோ மறைச்சிக்கோ. அவுட்டரில் என்னென்ன இருக்குது வாட் எவர் த யூ டேக்கன் ரைட். தென் பி டேஸ்னா பி ஃபுல்லாக அவுட்ரு, பியோட அவுட்ரு என்ன, பி ஃபுல்லாக மறைச்சிக்கோ. ஓகேவா, மேலே வெளியில் என்ன இருக்குது, பிக்கு வெளியில் என்னென்னலாம் இருக்கோ அந்த யூன் போட்டிருக்கலையா யூனிவர்சல் செட், அதில் இருக்கிறதையும் எடுத்துடணும். சப்போஸ் இங்கே ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை சப்போஸ் இருந்தால் அதையும் எடுத்துடுது. ஸோ தட் இஸ் பீடஸ். யூ மீன்ஸ் ஆல் கம்ப்ளீட் யூனிவர்சல் ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேர்த்தையும் எடுத்துடுது. தென் எக்ஸாம்பிள் 1.18 ட்ரா வென் டயக்ராம் அண்ட் ஷேர் த ரீசன் ரெப்ரசன்டிங் த ஃபாலோயிங் செட். நம்ம வந்து இது வந்து வென் டயக்ராம் போடணும். ஏடாஸ் அப்படின்னா ஒரு செட்டு ஒரு ரவுண்டு மட்டும் உள்ளே போட்டு, ஏடாஸ்னால் என்ன அவுட்டர், வெளியில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம், நான் அதை செய்கிறேன். அடுத்து ஏ மைனஸ் பி ஹோல்டர்ஸ் அப்படின்னா, ஏ மைனஸ் பினா இது உடனே ஞாபகத்துக்கு வந்துடணும், டேஷ்னாவே அவுட்டர்னு சொல்லிட்டோம். அப்போ இதை அப்படியே மறைச்சிட்டு மீதி இருக்கிற ஃபுல் பார்ட்டையும் ரீசனையும் ஷேர் பண்ணிடு. தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன், பி மைனஸ் ஏன்னு நினைக்கிறேன், இல்லை ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். தென் வாட் இஸ் ஏ யூனியன் பி, இது கம்ப்ளீட்டாக ஏ யூனியன் பி, டேஷ்னாவே அவுட்டர்னு சொல்லிட்டோம். ஸோ எதுக்கு அவுட்டர், அந்த ஏ யூனியன் பியை தவிர மீதி வர அவுட்டர் பார்ட்டை ஃபுல்லாக ஷோட் பண்ணணும். நான் கூட நான் ட்ரா பண்ணலான்னு இருந்தேன், பட் அவங்களே நீட்டாக ட்ரா பண்ணியிருக்கு. பர் ஏ டேஷ்னா இந்த ஏ செட்டு ஏ வந்து தவிர இங்கேயே கொடுத்துருக்குறாங்க, இந்த செட்டு ஏவை மறைச்சிக்க மீதி ஃபுல்லாக ஷோட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஏ மைனஸ் பி சொன்னோம் இல்லையா, இது வந்து ஏ மைனஸ் பி, இதை தவிர மீதி எல்லாமே ஷர்ட் பண்ணல. அது ஆக்சுவலாக வந்து இது இதை விட்டுட்டு மீதி இது எல்லாமே ஷர்ட் பண்ணியிருக்கணும். ஓ அடுத்ததில் வருது, சாரி ஃபார் தட், ஏன்னா புக்கில் என்றைக்கும் தப்பு வராது. ஸோ அவங்க நான் டைரெக்டாக சொன்னேன், இவங்க ஏ மைனஸ் பி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவுட்டர் பார்ட்டை ஃபுல்லாக ஷர்ட் பண்ணிடுது. தென் வாட் இஸ் ஏ யூனியன் பி, இது ரெண்டு டயக்ராமாக போட்டிருக்காங்க. ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு, ஏ யூனியன் பி ஹோல்டாஸ் அப்படின்னா இந்த ஏ யூனியன் பி ஃபுல்லாக மறைச்சிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்துடுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் எக்ஸசைஸ் 1.3.